ஒரு 3000 பேரை நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவில் இணைச்சிருக்கிறார் நம்ம அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள். 3000 பேரா? 3000 பேர் யாரு? மாசம் மாசம் 3000 பேர் இணைக்கிறாரு. மாசம் 3000 பேரை இணைப்பாரு, திடீர் நாளைக்கு 5000 பேர் இணைப்பாரு, திடீர்னு கோடி கோடி இணைப்பாரு போல. கோடி கோடியாவே இணைப்பாரு, அது இன்னும் கொஞ்சம் நாள் தான். இப்போதான் 3000 5000 போயிட்டு இருக்கு, அடுத்த மாசம் லட்சக்கணக்கில், அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தோன்னா கோடி கணக்கில் 8 கோடி தமிழர்களையும் கொண்டு வந்து நான் திமுகவில் இணைச்சிட்டேன். அது முக்கியமான விஷயம் என்ன, அந்த 8 கோடி தமிழர்களும் நாம் தமிழர்கள் இருந்தாங்க. தெரியாது. சரி, என்னடா 3000 பேர் இப்படி இணைச்சு சாதனை பண்ணுறாரு அப்படின்னு இப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுதுதான் நீ ஒரு விஷயத்த சொன்ன, அதை மக்களுக்கு சொல்லு. ஆமாண்ணே, அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 3000 பேர் இணைக்கிறாரு இல்லையா, ஆமாம், குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேருடைய ஐடி கார்டு, நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்களுடைய ஐடி கார்டு வந்து கொடுங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து கேட்குறாங்க. அவர் என்ன 3000 பேரோட ஐடியும் கொடுத்துட்டாரா? அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. ஐடி கேட்டாங்க, ஐடி பிளாக் பண்ணுறாரு. ஓ, ஐடி கேட்டால் ஐடி பிளாக், ஐடி கேட்டால் ஐடி பிளாக் தான். ஆனால் சொல்கிறாரு, இப்போ நிறைய சொல்கிறாரு இவர், திருவனந்தபுரம் மாவட்டம், திருவனந்தபுரம் கேரளா சாரிப்பா, இது ராமநாதபுரம் மாவட்டத்துடைய ஒன்றிய செயலாளர், சொல்லலாம் அந்த செயலாளர், மயிலாப்பூர், மாங்காடு, அடையார், அம்பத்தூர், திருவான்மியூர், திருவொற்றியூருங்கிறாரு. சிங்கம் படம் மாதிரி சார் இந்த டைலாக். இல்லை அப்படிலாம் கரெக்டாக சொல்கிறாரு பொறுப்பாளர், அப்போ எப்படி நீ வந்து தப்புன்னு சொல்ல முடியும்? அது என்னமோ கேட்டாங்க, பிளாக் பண்ணிட்டு போகிறாரு, அப்புறம் என்ன அர்த்தம் என்ன, எனக்கு என்ன நினைக்கிறேன், ஒரு 5 வருஷத்தில் இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி பேர் சேர்ப்பார் நினைக்கிறேன். 10 கோடி பேர் சேர்ப்பார். சரி, சேர்ப்பார் சேர்ப்பார். எனக்கு என்னமோ திமுக காரங்க ஃபுல்லாக அறிவாலயத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுறாரு. ஒரு 2000 பேர் கிளம்பி வந்துடுறாங்க, அவங்க எல்லாரும் பின்னாடி நில்லுங்கன்றாரு. ப்ரெஸ் வந்துடுறாங்க, கேட்கும்போது இவங்களாம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லிடுறாரு. அவங்களும் ஆமாம் ஆமாம், ஐடி கேட்டால் பிளாக் பண்ணிட்டு போயிடுறாரு. என்ன சரிங்க, இப்படிதான் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம், ஆரோக்கியமாக சப்ஸ்கிரைபர்ஸை சேர்ப்போம், உண்மையும் நேர்மையுமாக சேர்ப்போம். இப்போ வந்திருக்கிற அனைவரும் அப்படித்தான், இன்னும் நிறைய பேர் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே என்ன வரும், ஐடி வரும், அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்முடைய வெப்சைட் இருக்கு, அது ஆர்டிக்கல் இருக்கு, அதை படிங்க. நாங்கள் எந்த ஒப்பந்தத்தோடையும் போல, ஒப்பந்தம் போறதுக்காக அண்ணன் ராஜீவ்காந்தி அப்படி எதனா பண்ணிருக்கலாம். ஒப்பந்தம் ஒப்பந்தம் வாடகைக்கு வீடு தேடுறீங்களா? புரோக்கரேஜ் இல்லாம சரியான வீட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008799 7667008799. சுவையான பஜ்ஜி கடை 5 ரூபாய்க்கு. சரிவா, கிளம்புவா, ஈஸியா இருந்தா தானே இருக்கு, போயிட்டு வந்துருவா. இந்த தான் இருக்கா? ஆமா. ஏன் ஈஸியா என்ன புரியல? ஈஸியா ஈஸியார் மாலு தான் தெரியும், அந்த பீஸ்ட் படத்துல வந்து. அது ஈஸியார் மால் இல்ல, ஈஸ்ட் கோஸ்ட் மால். படத்தை ஒழுங்கா பாக்குறது கிடையாது, வந்துடுறான் கண்டென்ட்ல எடுக்காத கோர்க்கிறாராம். எல்லா டேக்லையும் ஒண்ணா வரணும், அதுதான் ஒரு கலைஞருக்கு அழகு. ஒரு டேக் மாத்திரம் ஒண்ணு போக கூடாது. என்ன கலைஞருக்கு அழகு, கலைஞர் என்ன கலைஞருக்கு அழகு, ஸ்டாலின் கழகு புரியல எனக்கு. வருத்தப்படாது சரியா, இந்த அரிக்கு ஈஸியாரு, வா போய் நம்ம வட பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு. படிக்கிறது என்ன, படிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு, படிக்கிறது இல்லை, சொந்த புத்தி இல்லை, சுய புத்தி இல்லை. கரெக்டாக தாண்டா படித்தேன், ஈசிஆர் பஜ்ஜி கடைன்னு தானே போட்டிருந்தாங்க. ஈசிஆரின் பஜ்ஜி கடை இல்லைன்னு, அது கலைஞர் கருணாநிதி சாலையில் பஜ்ஜி கடை. கலைஞர் கருணாநிதி சாலையா? இதே இப்போ மாற்றினாங்க, நைட் நைட்டாக மாற்றிட்டாங்க. நைட்டு நைட்டுவா? ஏ, இப்படி தான் ஒரு படத்தில் வடிவேல் நைட் பஸ் ஏறுவார், காலையில் இறங்குவார், பார்த்தா இந்த கோட்டு கங்கிட்டு வேறு நாடு, இது வேறு நாடுமாங்க, அப்படி இருக்குது. ஆமாம், நைட்டு நைட்டாக மாற்றியாச்சு. இப்போ ஈஸியார்னு ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருந்தோம், அப்படியே போயிட்டு இருந்தோம் பாண்டிச்சேரி வேற, இப்போ என்ன மாற்றியாச்சுன்னு? அது மட்டும் இல்லை, தமிழ்நாடுக்கே கலைஞர் நாடுன்னு மாற்ற போகிறோம். தமிழ்நாடுன்னு மாற்ற போகிறீங்களா? உண்மையிலே மாற்ற போகிறீங்களா இல்லை மாற்றினாலும் மாற்றிருவீங்க? கிண்டல் பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஜெயக்கும் ஜெயக்குமாரையா? ஓ அப்படியா, மாற்றலாம் தம்பி, மாற்றலாம். நாங்கள் பார்க்காததா, ஏங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே நாங்கள் தான். நாங்கள் நினச்சா கலைஞர் நாடுன்னு வைப்போம், பெரியார் நாடுன்னு வைப்போம், எப்படி வேணாலும் வைப்போங்க. என்ன நாடு வைப்பீங்க? கலைஞர் நாடுன்னு வைப்போம், பெரியார் நாடுன்னு வைப்போம். ஐயா, இன்ப நாடுன்னு வைங்கய்யா. ஆல்ரெடி எங்கள் ஆட்சியில் எல்லாரும் இன்பமாக தான் இருக்கு. அந்த இன்பம் இல்லையா, அது வேற இன்ப நாடு. அந்த எந்த இன்பம்னு எனக்கு தெரியுது, போதும். நேற்று வந்து மதுரையில் இருக்க ஒரு மருத்துவக் கல்லூரியில் சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி ஏற்றாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லையா. இன்னைக்கு கூட ராமநாதபுரத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரியில் சமஸ்கிருதத்தில் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சர்ச்சையாக இருக்கு. சர்ச்சையாச்சு, அது கண்ணங்க தெரிவிச்சாங்க, அது ஓகே, அது பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது எல்லா சேனல்லையும் 2 நாள் டிபேட் ஆகிட்டு இருக்காங்க பார்த்தியா. 2 நாள் டிபேட் ஆகிற அளவுக்கு? நேற்று நைட்டு டிபேட், 1 நாள் டிபேட் ஆகிறதுக்கே அது ஒன்றும் இல்லையே. டிபேட்டுக்கே அது ஒன்றும் இல்லையா? டிபேட்டுக்கே
சரி ஏற்றாங்க. அப்புறம் அதை பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது நடவடிக்கை எடுத்துட்டாங்க. சொல்லி வந்து அந்த டீனை வந்து காத்திருப்பு பட்டியலில் பண்ணக்கூடாது தப்பு சொல்லிட்டாங்க. முடிச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். ரெண்டு நாளாக டிபேட் ஆயிருக்கு அது. இன்னைக்கு வரைக்கும் சமஸ்கிருத உறுதிமொழி சமஸ்கிருத உறுதிமொழி. ஏன்னா அப்போதான் லாக்அப் டெத்தை மறைக்க முடியும், அப்போதான் மின்வெட்டை மறைக்க முடியும். அதுக்கு இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற அந்த ஆயுதம் தான் இந்த சமஸ்கிருத உறுதிமொழி ஏற்பு. அதை வச்சு நல்லா கோலாட்டம் ஆடுற மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, முடிஞ்சு போயிடும். புரியுது. அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டென்ட் சரியா இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி. இல்லை அப்படி பார்த்தா நம்ம தினமும் அதான் பண்ணணும். ஸ்டாண்ட் அப் காமெடி இல்லை சொல்லு, இதை சொல்லு. இல்லை ஒரு குச்சிப்பிடி, ஒரு உயிராட்டம், அது மாதிரி அது மாதிரி பண்ணி காமெடி பண்ணி. ஸ்டாண்ட் அப் காமெடி ஆல்ரெடி பண்ணுறோம், ரொம்ப வேறு ஸ்டாண்ட் அப் பண்ணிருக்கோம், பேசும்பொழுது காமெடி வருது. இப்போ ஸ்டாண்ட் அப் காமெடி தானே, ஏதாச்சும் ரைமிங்காக சொன்னால் ஹியூமன் எவ்வளோ வந்தது. ஸ்டாண்ட் அப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லு, காமெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லுங்க. புரியுதா? நம்மளே நம்ம பண்றத காமெடின்னு சொல்லலாம். அப்ப பாக்குற மக்கள் எப்படி சொல்லுவாங்க? பாக்குற மக்கள் அப்படியே சொல்லுவாங்க. புரியுதா? சரி, இப்ப என்னதான் பண்ணணுங்கிறவா, நம்மள உறுதிமொழி எடுப்போம், நம்ம தமிழ்ல எடுத்துருவோம். தமிழ் எடுப்போமா? எடுத்துருவோம். இது ஒரு டிபேட் ஆகிடுவாங்க. அப்படியா? ஆமா, தமிழில் உறுதிமொழி ஏற்றுவிட்டார்கள். அப்ப இதுலதான் ஏற்கனும். எதுலயுமே இருக்காது உறுதிமொழியே, நீ ஏற்காத. உறுதிமொழின்னு சொன்னா அவ்வளவுதான் டிபேட். நேரடியாக மக்களிடம் செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஏன்னா அதான் வீட்டுல இருந்து செல்றேன், அப்படியே நேரடியா செல்ல போறேன். நான் இல்லை, மிக தீர்க்கமான தந்திரமான பல 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 திட்டங்களை வகுத்து கொடுத்து திமுகவை ஆட்சி கட்டிலில் ஏற வைப்பதற்கு மிக முக்கியமான காரியங்களை செய்த ஐபேக் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காரு. கட்சி ஆரம்பிக்க போறாரு. ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் பேசிக்கிறாங்க எல்லாரும். ஐயோ, கட்சி ஆரம்பிக்க போறாரு பாருங்க, நேரடியா போறாங்கிறாரு, அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சு வந்தாருன்னு வச்சுக்கேன், அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு நாள் நான் பின்னாடி இருந்து திமுக முன்னாடி தள்ளிட்டு இருந்தேன், இப்போ நானே நேரடியா வரப்போறேங்கிறாரு. வந்தாருன்னா திமுகவே ஜெயிக்க வச்சாரு, அவர் ஜெயிச்சுன்னு வரப்பா. அண்ணே, இந்த திட்டங்களை வகுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இந்த பிகே அதெல்லாம் மரியாதை. புரியுதா? இல்லைன்னா நீங்களே ஒரு ஆரிய பார்ப்பனர். அதனால உள்ள தமிழ்நாட்டில் விட முடியாது உங்களை. நீ பிஜேபி டீம். பிஜேபி பி டீமா? தம்பி, இந்த பி டீம் அரசியல் சொல்லி ஜெயிக்கணுங்கிறது நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். சாரி, அதான் நான் கட்சியாக இருந்தமே நீங்கள் அதை எனக்கே திருப்பிங்க. இல்லைண்ணே, இல்லைண்ணே, அப்படிதான் நாங்கள் திருப்போம். நாங்கள் தான் முதல்ல ஆரம்பித்தோம், சும்மா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டோம் ஒரு விஷயத்தை பற்றி. அப்போ நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இங்கிட்டலாம் வரவே கூடாது. எங்கே தமிழ்நாடு பக்கமே நீங்கள் வரக்கூடாது. அப்போ எங்கே அந்த ஊபி பீகார்? ஆமாம், ஊபி. நாங்களே முதல்ல ஊபி. புரியுதா? யானே, அது உத்தரப்பிரதேஷ். நீங்கள் உடன் பிறப்போம். அதான், நீ அந்த ஊப்பியில் இரு, இருக்கானுங்க. ஒரு இளைஞர் வந்து விபத்துல மூளைச்சாவு அடைஞ்சாரு. அவரோட இதயத்தை வேலூர்ல இருந்து சென்னைக்கு கொண்டு வந்து ஒரு 41 வயதான ஒருத்தருக்கு வந்து பொருத்தணும், அப்படின்னா வந்து இவரும் உயிர் பொழைச்சுக்குவாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தெரிஞ்சிருக்கு. அப்புறம் வேலூர்லேருந்து சென்னைக்கு வெறும் 1.5 மணி நேரத்தில் அந்த இதயத்தை கொண்டு வந்து பொருத்தி இருக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தங்களோட உயிரையும் பணைய வச்சு வந்த அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், அந்த மருத்துவ குழு மருத்துவர்கள் இவங்களுக்கு தான் இன்னைக்கான பாராட்டு. 3000 கோடிக்கு வல்லமைப்பட்டவர்களுக்கு சிலைக்கு கீழே பிச்சைக்காரன் இதே இந்தியாவின். உனக்கு நீ சாமியை காப்பாற்ற போராடுறப்பா, நான் வாழ்கிற பூமியை காப்பாற்ற போராடுற ஆளுப்பா. நாங்கள் சாமியை கூப்பிட்டு